ஐந்தாம் வகுப்பு கணக்கு பாடம் எண்களின் அமைப்புகள். எண்களின் அமைப்புகளில் சதுர எண்கள் முக்கோண எண்கள்னு கொடுத்துருக்காங்க. சதுர எண்கள்னால் ஸ்கொயர் நம்பர்ஸ், முக்கோண எண்கள்னால் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ். இது வந்து இங்கிலீஷில் படிப்போம். இப்போ சதுர எண்கள்னால் ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் கிடைப்பது சதுர எண். ஒன் ஸ்கொயர், டூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே வந்து சதுர எண்கள் தான். ஒன்று ஒன்றால் பெருக்குனா என்ன கிடைக்கும், ரெண்டு ரெண்டால் பெருக்குனா என்ன கிடைக்கும், மூணு மூணால் பெருக்குனா என்ன கிடைக்கும், இதெல்லாம் வந்து சதுர எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ். ஜென்ரலாகவே நம்ம என்ன செய்யணும், ஒன்றுலேருந்து 20 வரைக்கும் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி மனப்பாடமாக வச்சுக்கணும். ஏன்னா எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயுமே இது நமக்கு கேட்பாங்க. சரி, அடுத்தது ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ட்ரையாங்கிள் நம்பர்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து 1, 2, 3, 4 நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படியே நம்பர் போயிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஒன்னில் தான் இந்த சீரீஸ் வந்து ஆரம்பிக்கும். ஒன்று இருக்கா, சரி. ஒன்றுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 2 இருக்குது. அந்த 2 வந்து இந்த 1 ஆட் பண்ணுறோம். 1 and 2 ஆட் பண்ண என்ன வரும், 3 இருக்கும். வெரி குட். இந்த 3 இந்த 3 ஆட் பண்ணுறோம், 3, 3, 6 ஓகேவா. இந்த 6 எதை ஆட் பண்ணுறோம், 4 ஆட் பண்ணுறோம், 6, 4, 10 ஓகேவா. இந்த 10 எதை ஆட் பண்ணுறோம், 5 ஆட் பண்ணுறோம், 10 + 5 = 15. அப்போ 15 எதை ஆட் பண்ணோம், 6 ஆட் பண்ணோம், 15 + 6 = 21. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது வந்து ட்ரையாங்கிள் நம்பர்ஸ். வாங்க ஆக்டிவிட்டி பார்க்கலாம். பேஜ் நம்பர் 56 என்ன சொல்லியிருக்காங்க, சதுர எண்களை வட்டமிடவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலம் 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி. இதை செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்லாம் நீங்கள் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணும். அதை இங்கே எழுதிக்கலாம். 1 squared 1, 2 squared 4, 3 squared 9, 4 squared 16, 5 squared 25, 6 squared 36, 7 squared 49, 8 squared 64, 9 squared 81, 10 squared 100 ஓகேவா. இது அப்படியே எழுதிட்டோம்னா இது அப்படியே பார்த்தாங்க, சர்க்கிள் பண்ண வேண்டியதான். 1 squared என்ன, 1. டூ ஸ்கொயர்னா 2 2s are 2 2s are 4. 3 squared 3 3s are 9. 4 squared 4 4s are 16. 5 squared 5 5s are 25. 6 squared 6 6s are 36. 7 squared 7 7s are 49. 8 squared 8 8s are 64. 9 squared 9 9s are 81. 10 squared 10 10s are 100. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.2. 7 இன் சதுர எண்னா 7 squared இல்லையா, அப்போ 7 7 49. 7 7s are 49. 64 என்பது எந்த எண்ணோட சதுர எண், 8 squared தான் 64. 24 என்பது சதுர எண்ணா, அப்படியே இங்கே பாருங்கள் டேப்லர் காலத்தில் 24 நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோமா, இல்லை 25 தான் பண்ணியிருக்கோம். 25 தான், 5 5s are 25, 5 squared. ஆனால் 24 சதுர எண் கிடையாது, இல்லை. ஒரு எண்ணை டேஷ் பெருக்கினால் கிடைப்பது சதுர எண். ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் கிடைப்பது சதுர எண். காலி கட்டங்களை நிரப்புக. இங்கே பாருங்கள், இந்த 4 வந்து 2 squared, 9 3 squared, 16 4 squared, 36 6 squared. அப்போ இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, 2 3 4 இங்கே 6 இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், 5 வந்திருக்கணும். 5 மட்டும் வருமா, 5 squared வரும். 2 squared 3 squared 4 squared 2 3 4 5 6 அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 squared இங்கே என்ன வரும், 25. இங்கே பாருங்க, இது வந்து ட்ரையாங்கிள் நம்பர்ஸ். 1 3 6 இங்கே போட்டோம் இல்லையா, 1 3 6 எதை ஆட் பண்ணுறோம், 4 ஆட் பண்ணுறோம், 4 ஆட் பண்ணால் என்ன வருது, 10. அப்போ அடுத்த டேஷில் என்ன வரும் நமக்கு, 10 5 ஆட் பண்ணுறோம், 15. 15 6 ஆட் பண்ணுறோம், 21. சரியா, இது ஆன்சர். அடுத்தது முயன்று பாருன்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 60 கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 49 கிடைக்கும். 49 வந்து 7 × 7 எழுதலாம், அல்லது 7 squared போடலாம். இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 64 கிடைக்கும். 64 8 × 8 எழுதலாம், அல்லது 8 squared போடலாம். ஒன்றும் இல்லை, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரையாங்கிள் நம்பர் எழுதியிருக்காங்க, 3 6 எழுதியிருக்காங்க. இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க, இங்கே வந்து 10 வரும்.